விஜயின் பீஸ்ட் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறியுள்ளது. படத்திற்கான எதிர்மறையான விமர்சனங்கள் மற்றும் யாஷின் கேஜிஎஃப் டூவின் பலத்த போட்டியின் காரணமாக படம் வசூலில் சரிவை சந்தித்துள்ளதாக ஒரு பிரிவினர் கூறும்பொழுது மற்றொரு பிரிவினர் திரைப்படத்தின் வணிக வெற்றியை உணர்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். ட்விட்டரில் உள்ள தியேட்டர் உரிமையாளர்கள் மோசமான விமர்சனங்கள் இருந்த போதிலும் படம் திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுவது பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக பீஸ்டின் பாக்ஸ் ஆபீஸ் எண்களின் ஷோ பை ஷோ தகவல்களை ட்வீட் செய்து வருகிறார்கள். பீஸ்ட் வெளியான 3 நாட்களுக்குள் இந்தியா முழுவதும் அதன் டிக்கெட் விற்பனையில் 100 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. இந்த படம் முதல் வார முடிவில் உலகம் முழுவதும் 200 கோடி வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது. ஒரு டெட்லைன் அறிக்கையின்படி படத்தின் முதல் வார இறுதியில் உலகளாவிய வசூல் 26 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா உட்பட பிற அண்டை மாநிலங்களில் பீஸ்டின் திரையரங்குகள் கேஜிஎஃப் டூக்கான பெரும் தேவையால் பாதிக்கப்பட்டன. நீண்ட வார இறுதியில் விமர்சகர்களின் மோசமான மதிப்பீடுகள் மற்றும் கேஜிஎஃப் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வேட்டைக்கு இடையில் பீஸ்ட் வெற்றி பெற்றது என்றே சொல்லலாம். தமிழ்நாட்டிலும் அதிகரித்து வரும் கிராக்கியை காணும் கேஜிஎஃப் டூக்கு எதிராக வரும் நாட்களில் பீஸ்ட் எவ்வாறு தனது இடத்தை பிடிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.